உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பட்டர் பன்னீர் மசாலா. எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறேன். இதில் டைட்டில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேடம் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ்லையாவது ஹிந்திலையாவது கொடுங்க, நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா என்ன அருமையாக இருக்குது. பன்னீர், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்சியில் நம்ம தக்காளி, பச்சை மிளகா, காஷ்மீரி ரெட் சில்லி, ஏன்னா அதில் தான் காரம் இருக்காது, ஒரு கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் தான் ஊற்றுறேன், இப்போ பட்டர் ஊற்றலை. இப்போ என்ன பண்ணுறேன், தேஜ்பத்தா போடுறேன் அதில். அடுத்தது பட்டை சின்னதாக ஒரு துண்டு, பெரிய ஏலக்காய், ரெட் சில்லி, ஜீரா, சோட்டை இலாச்சி அதாவது சின்ன ஏலக்காய், ஜீரா எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் லசுன் அதாவது பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா பாரிக்காக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதை போட்டிருக்கிறேன். நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். அது நான் வந்து எப்பப்பெல்லாம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும், எப்பப்பெல்லாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஃப்ரை, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், அப்போ தான் அந்த அரோமா வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம ஹையில் வச்சு தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும். இது வந்து மீடியம், இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன், மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஏன்னா இதில் வந்து காரம்லாம் நான் அதிகமாக சேர்க்கலை, அதனால் அது மாதிரி சால்ட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா வந்து சூப்பராக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியணும். ஏன்னா இந்த மசாலாலாம் போடும்பொழுது கரிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட்டு, அதை போட்டிருக்கேன், சால்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த தக்காளி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஹை ஃப்ளேமில் இந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும் அதை. அடுத்தது என்ன ஆட் பண்ணுறேன், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், பவுடர்டு கசூரி மெத்தி. நல்ல கையால் க்ரஷ் பண்ணியோ, க்ரஷ் இல்லை நல்ல பவுடராகவே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியிலையும் நம்ம போட போகிறோம். அதனால் நல்ல குக் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணணும். தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்க்குறேன். இப்போ சேர்த்துட்டு இனிமேல் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க வைப்போம். சம்டைம்ஸ் வந்து மூடி போட்டும் கூட கொதிக்க வைக்கலாம். இதில் வந்து ஒரு 10-12 காஷ்யூ நட் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு, அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனேயே நம்ம என்ன பண்ணணும், இந்த காஷ்யூ அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்ற போகிறோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தாலே போதும். அந்த காஷ்யூ பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும் நம்ம. பார்த்தீங்களா, இதை கவர் பண்ணியும் குக் பண்ணலாம். அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், இது போய் அடியில் தங்கிடும், அதனால் நல்லா கலரி கலரி விடணும். சைடெல்லாம் ஆயில் பிரிகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா கலரி விடணும். பார்த்தீங்களா என்ன சூப்பராக ஆயில் பிரியறது தெரியுது. இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. நமக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டரியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல கெட்டியாகவும் இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் அண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கிறேன், கொத்தமல்லி தழைகள் அதை வந்து போட்டிருக்கிறேன். நல்லா பாரிக்காக கட் பண்ணணும், பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்த பேனில் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு 2-3 க்யூப்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். எதுக்காக பட்டர் அப்படின்னாக்கா, இந்த பன்னீரை வந்து அப்படியே போட்டாக்க கச்சா வாசனை வரும், பச்சை வாசனை வரும். நம்ம நல்லா பொரிச்சுட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் க்ரஷ்டு கசூரி மேத்தி, அப்புறம்
கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா அதுலேயும் சால்ட்டு பிடிக்கணும் இல்லையா, அதனால் அதுலேயும் சால்ட்டை போட்டுட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து அந்த பன்னீரில் பிடிக்கணும், அட் த சேம் டைம் பன்னீர் நல்லா பட்டரில் பொரிஞ்சிருக்கணும். பட் இப்போ தான் வந்து நம்ம நிறைய பட்டர்லாம் சேர்க்குறோம், இன்னும் கொஞ்சமும் சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம், நல்லா அழகாக ஷாலோ ஃப்ரை ஆகிடுத்து. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். கொட்டிட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி விடணும், நம்ம உடையாமல் உடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் நான், இப்போ ஹை ஃப்ளேம் கிடையாது, லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃப்ரெஷ்ஷு க்ரீமும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸையும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து முடிஞ்சிடுத்து. இப்போ பாருங்கள், மணக்க மணக்க நம்மளுடைய பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பூரி, சப்பாத்தி, கீ ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.